கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 24. இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. தேவனின் மீட்கும் அன்பின் சத்தியம். எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கே ஆசீர்வாதத்தையும் கூட எடுத்து செல்கின்றது. அநேகர் வேதத்தை அசட்டையாய் கேட்கிறவர்களாய் இருந்தாலும், பலர் வேதத்தை கேட்டபடி செய்யாதவர்களாயும் இருந்தாலும், பகுதியாய் கேட்டு பகுதியாய் கீழ்ப்படிவுகளாய் இருந்தாலும், எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆனாலும் ஆசீர்வாதங்களில் எல்லாம் சிறந்தவற்றை ராஜரீக ஆசாரி கூட்டமாகிய தம்முடைய சிறுமந்தைக்கே தருகின்றார். கிறிஸ்துவின் ஈடுபலியில் பங்கு பெறுவதும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவ அழைப்பை பெற்றவுடனே தேவனுக்கு ஏற்கும் ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கே இந்த ஆசீர்வாதம். தற்காலத்திலேயே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒப்பாகும் பாடுகளில் பங்கு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சீக்கிரத்தில் ஸ்தாபிக்கப்பட போகும் ராஜ்யத்தின் மகிமையை சுதந்திரித்து கொள்ள முடியும். இருண்ட யுகங்களின் சத்திய ஆதாரமில்லாத குருட்டு நம்பிக்கைகளை வெறுத்து சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாக கர்த்தருடைய பாடுகளில் பங்கு கொள்ள முயல வேண்டும். இப்படிப்பட்டவர்களும் அந்த தெய்வ அன்பு மற்றும் தெய்வீக திட்டம் ஆகியவற்றின் நீளம், உயரம், ஆழம் ஆகியவற்றை பகுத்துணர்ந்து இப்போது கலி கூறுகிறார்கள். முழு உலகமும் 1000 வருட அரசாட்சியிலே தேவனுடைய குணங்களில் விருத்தியடைந்து நீதியை நேசித்து பொல்லாப்பை வெறுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்பதே. ஆமேன்.